உலகம் படைக்கப்பட்ட போதே ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா வளங்களையும் இயற்கை படைத்திருக்கிறது. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வெற்றிகரமானதாகவும் ஆனந்தமயமானதாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையானது மிகப்பெரிய தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்ற சிலருக்கு மட்டுமே இது சாத்தியமாகியுள்ளது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது நமது அன்றாட தேவைகளுக்கே போராட வேண்டியிருப்பதால், நம்முடைய கனவுகளை தொலைத்துவிட்டு காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நமது சரியான முயற்சியை மட்டுமே மூலதனமாக்கி உலகின் அனைத்து விதமான உல்லாசங்களையும் அனுபவிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஏக்கம் மட்டுமே பதிலாக இருக்கின்ற நிலையில், இல்லை, இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரே வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்த அற்புதமான வியாபார முறை முதன் முதலில் 1930 டாக்டர் கால்ரென்பர்க் என்பவர் தான் கண்டுபிடித்த ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் நடைமுறை வர்த்தக முறையில் அல்லாமல் மாற்று வழியில் மக்களிடம் கொண்டு சென்றார். இதன் விளைவாக இந்த வியாபார முறையானது முதன் முதலில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டு சில நிறுவனங்கள் தங்களுடைய தரமான பொருட்களை நேரடியாக சிலருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதில் திருப்தியடைந்த வாடிக்கையாளர்கள் வாய்வழி விளம்பரம் மூலமாக அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்தனர். இதன் மூலமாக இதில் ஈடுபட்ட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு அளவிட முடியாத வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய வியாபார முறை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. உதாரணமாக, ஒரு சாமானிய பெயிண்டர் இந்த வியாபாரத்தின் மூலமாக கற்பனையில் கூட எட்ட முடியாத உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண வெல்டர் உலகின் அனைத்து ஆடம்பரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மேலும் பலர் சாதித்திருக்கிறார்கள். இன்று இந்த வியாபார முறையானது உலகில் 85 வருடங்களுக்கும் மேலாக 160க்கும் மேற்பட்ட நாடுகளில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சுமார் 13 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகமாக உயர்ந்துள்ளது. மேலும் வருடா வருடம் இந்த வியாபாரத்தின் மூலமாக பல லட்சம் புதிய கோடீஸ்வரர்கள் உலகம் முழுவதும் உருவாகிக் கொண்டிருக்கின்றனர். இதில் பெரும்பாலோர் பெண்களாக இருப்பதுதான் இதன் சிறப்பானதொரு அம்சமாகும். இந்த வியாபார முறையானது 50 வருடம் கடந்த நிலையில் இந்தியாவில் முதன் முதலாக 1996 தொடங்கப்பட்ட போது இந்திய மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்தனர். இதை சில பன்னாட்டு நிறுவனங்களும் சில இந்திய நிறுவனங்களும் தொடங்கிய போது இந்திய மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தனது வாழ்க்கை முறை மாறும் என்று ஈடுபட்டனர். இந்த நிறுவனங்களில் உள்ள பொருட்கள் தரமாக இருந்த போதும் சாமானிய மக்களால் தொடர்ந்து வாங்க முடியாத விலையிலும் எல்லோரும் எளிதில் வெற்றி பெற முடியாத வியாபார இலக்குகள் இருந்ததால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் துவண்டனர். இந்நிலையில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில சந்தர்ப்பவாத நிறுவனங்கள் பொருட்கள் இல்லாமல் வெறும் ஆட்களை கொண்டு வந்தால் போதும் மற்றும் பணத்தை மட்டுமே மையப்படுத்தி பண சுழற்சி முறை மூலமாக குறுகிய காலத்தில் பெரும் பணம் ஈட்டலாம் என்று பொதுமக்களிடையே பேராசையை தூண்டிவிட்டனர். இதில் மக்கள் ஈடுபட்டு ஏமாற்றம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் பெருமளவு பணத்தையும் இழந்தனர். பொருட்களை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட வியாபாரத்திலும் எட்ட முடியாத இலக்குகளை அடைவதற்காக தங்களுக்கு அவசியம் இல்லாத பொருட்களுக்கு அதிகப்படியான பணத்தை முதலீடு செய்து பெரும் நஷ்டம் அடைந்தனர். இதனால் உன்னதமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற சொல்லே ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிப்போனது. 2000 தொடங்கி 2008 வரை இருந்த காலகட்டமானது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையின் இருண்ட காலம் என்று வல்லுநர்களால் அழைக்கப்பட்டது. இதற்கு இடைப்பட்ட இருள் சூழ்ந்த காலகட்டத்தில் 2004 2 பொருட்கள், 6 விநியோகஸ்தர்கள் மற்றும் 2 அலுவலகங்களுடன் தொடங்கப்பட்ட இந்திய நிறுவனம்தான் நம்ம வெஸ்டீஜ். இந்த நிறுவனத்தில் விநியோகஸ்தராக இணைவதற்கு நுழைவு கட்டணம் எதுவும் தேவையில்லை. நோ ரெனியூவல் மற்றும் மாதாமாதம் செய்யக்கூடிய
வியாபாரத்தை ஒன்று சேர்த்து இலக்கை அடையக்கூடிய வியாபார திட்டம் போன்ற எளிய விதிமுறைகளுடன் தொடங்கப்பட்ட போது பல நிறுவனங்கள் இந்நிறுவனத்தை ஒரு விட்டில் பூச்சி போல ஏளனமாக எண்ணினர். ஆனால் இந்நிறுவனத்தின் நிறுவனர் திரு கௌதம் பாலி அவர்கள் இந்த துறை சார்ந்த 19 வருட ஆழ்ந்த அனுபவமும் தெளிவான தொலைநோக்கு பார்வையும் விநியோகஸ்தர்களின் வெற்றியை மையப்படுத்திய வியாபார திட்டமும் மேலும் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை ஒவ்வொரு சாமானிய மக்களும் தொடர்ந்து வாங்கக்கூடிய விலையிலும் உருவாக்கி செய்ய வேண்டியவற்றை எதை பற்றியும் கவலைப்படாமல் விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை என்ற முதுமொழிக்கேற்ப குறுகிய 5 ஆண்டுகளிலேயே வெற்றிகள் வரத் தொடங்கின. மேலும் சிறப்பம்சமாக இந்நிறுவனத்தில் ஈடுபடும் எந்த ஒரு நபருக்கும் 1 ரூபாய் கூட நஷ்டம் ஏற்படாமல் இருந்ததால்தான் மக்களிடத்தில் மிகுந்த அபிமானத்தை பெற்று பெரும் வெற்றிகளை குவித்து மற்ற நிறுவனங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வளர்ந்து வருகிறது. வெஸ்டீஜ் நிறுவனத்தின் வெற்றியானது 11 வருடங்களை தொடர்ந்து உலகின் எந்த ஒரு நிறுவனமும் இதுவரை கண்டிராத வகையில் சராசரியாக 135% வருடாவருடம் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த வளர்ச்சி என்பது பல மிகப்பெரிய நிறுவனங்களான ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக், ஐபிஎம் போன்ற நிறுவனங்களே பார்த்து வியக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிறுவனத்தில் தற்போது 80,000+ பொருட்களும், 40,00,000+ விநியோகஸ்தர்களும், 50,000+ பிரான்ச் ஆபீஸ்களுடன் 3,000+ விநியோகஸ்தர் மையங்களோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தில் மாதா மாதம் சராசரியாக 70,000-80,000 விநியோகஸ்தர்கள் புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்றனர். பெருமை மிக்க வகையில் வெஸ்டீஜ் நிறுவனமானது ஒரு சர்வதேச நிறுவனமாக துபாய் மற்றும் நேபாளத்தில் தனது ஆதிக்கத்தை விஸ்தரித்துள்ளது. மேலும் 2018 20 சர்வதேச நாடுகளிலும், 2024 50 சர்வதேச நாடுகளிலும் தனது வியாபாரத்தை விஸ்தரித்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கே ஒரு முன்மாதிரி நிறுவனமாக திகழவிருக்கிறது. இந்நிறுவனத்திற்கென்று பிரத்யேகமாக 75,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட 3 சொந்த தொழிற்சாலைகளும் R&D சென்டரும் பொருட்களை சொந்தமாக தயார் செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று இந்நிறுவனத்தில் 800+ நபர்கள் மாதா மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி அதிலும் 1,000+ நபர்கள் கார்களும் வாங்கியுள்ளனர். இதில் 70,000+ நபர்கள் உலகின் தலைசிறந்த சொகுசு கார்களான BMW, பென்ஸ், ஆடி, வோல்வா போன்ற கார்களில் பெருமையோடு வளம் வருகின்றனர். கடந்த 19 வருடங்களாக இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேறு எந்த நிறுவனமும் செய்திராத வகையில் விநியோகஸ்தர்களின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் கார் புக் உருவாக்கி அவர்களின் கார்களோடு உள்ள புகைப்படத்துடன் அவர்களின் வெற்றி கதையை சொல்லிய பெருமை ஒரு இந்திய நிறுவனமான வெஸ்டீஜுக்கு மட்டுமே உரித்தாகும். கடந்த 19 வருடங்களாக எந்த ஒரு பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனமும் சாதிக்க முடியாத வெற்றியை வெஸ்டீஜால் மட்டும் எப்படி சாதிக்க முடிந்தது? நோ ஜாயினிங் ஃபீஸ், நோ ரெனுவல், எல்லோருக்கும் அன்றாடம் தேவையான பொருட்கள் பல ரகங்களில், உதாரணத்திற்கு ஹெல்த் கேர், பர்சனல் கேர், கன்சியூமபிள்ஸ், பிரீமியம் ஸ்கின் கேர், ஓரல் கேர், ஆடவர்களுக்கு பிரத்யேகமான ட்ரூமேன் ப்ராடக்ட்ஸ், பெண்கள் மிகுதியாக விரும்பும் கலர் காஸ்மெட்டிக்ஸ், அக்ரிகேர், தரமான பொருட்கள் விலை அதிகமாகத்தான் இருக்கும் என்ற இலக்கணத்தை மாற்றி இந்த உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை எல்லா இந்தியர்களும் வாங்கும் விலையில் கொடுத்தது. வியாபார இலக்குகளை கியூமுலேட்டிவ் முறையில் எளிமையாக அடைய செய்தது. மேலும் ராயல்ட்டியில் 40% உலகளாவிய வியாபாரத்திலிருந்து பங்கு கொடுத்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நிறுவனத்தின் நிறுவனர்களின் உன்னதமான நோக்கம் ஆகியவை அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்நிறுவனத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான வியாபாரமானது தமிழ்நாட்டில் 2009 திரு RS ராஜன் அவர்கள் இந்த வியாபாரத்தில் ஒரு விதையாக விழுந்து பல சாமானிய மக்களின் காம்ப்ரமைஸ் வாழ்க்கையை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வருங்கால சந்ததியின் தலையெழுத்தையே மாற்றியமைத்ததன் காரணமாக அமெரிக்காவில் உள்ள
உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் திரு ஆர் எஸ் ராஜன் அவர்களுக்கு உலகின் அரிய விருதுகளில் ஒன்றான டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. உலகில் சாமானிய மனிதனும் சிறு முயற்சியோடு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ஒரே ஆயுதம் வெஸ்டீஜ் மட்டுமே. வெஸ்டீஜ் விஷ் யூ வெல்த்.